குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 17/2/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33 திதி. இன்று இரவு 8:44 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:42 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாம யோகம் இரவு 9:03 வரை சித்தி யோகம், பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 8:44 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, துவாதசி திரையோதசி இரண்டும் கலந்து வரக்கூடிய நாட்களில் அம்பிகை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சிவன் வழிபாடும் அதைவிட சிறப்பு. அதே போல் கோச்சாரத்தை பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் திருமணம் தாமதமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது திருமணத்தில் உள்ள தடை, தாமதம், தோஷங்கள் எல்லாம் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனியும் மீனத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார்கள். மேஷத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், துலாத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், மகரத்தில் புத பகவான். இன்று இரவு 1:48 சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இரவில் இருந்து மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இப்பொழுது பரிகாரம் வகுப்பு இப்பொழுது போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. வகுப்பு இந்த வாரம் இந்த மாதம் போட வேண்டிய ஒரு அமைப்பு இல்லை. அதனால் எப்போ வகுப்பு போடப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வாரத்தை விட்டுடுங்க. ஜூம் வகுப்பும் இப்போ போடக்கூடிய சூழ்நிலை இல்லை. நேரடி வகுப்பும் இப்போ போடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்திலிருந்து வகுப்பு கண்டிப்பாக போடப்படும். நேரில் வரவங்க நேரில் வந்து கற்றுக்கலாம், இல்லை ஜூமில் இருக்கிறவங்க ஜூம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி உங்களுக்கு தரேன். அந்த ஐடியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது டைமும் சொல்லிவிடுவேன். அந்த டைமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில காரணத்தினால இதை வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் இந்த வாரத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக ஆரம்பம் ஆகும் வகுப்பு. அதே மாதிரி தாந்திரீக வகுப்பு மாந்திரீக வகுப்பும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் போடப்படும். இந்த ரெண்டு வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்லே நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃபீஸுன்றது தெரியும். அதனால் மாந்திரிக வகுப்பும் இணைத்து சொல்லி கொடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். சரி, இப்பொழுது திருமணம் தாமதமாக இருப்பவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த திருமணம் தாமதமாக இருப்பவர்கள் திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் உண்டாக என்ன செய்யணும் அப்படின்னா, இரவில் அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் கண்ணாடி டம்ளர் முழுவதும் ஒரு நீர் நிரப்பி அதை உங்களுடைய படுக்கைக்கு தலையணை முன்பு தலையணை பின்பும் அது தலையணை பக்கத்தில் கூட வைக்கலாம், அருகில் வைத்து அதே மாதிரி படுத்து
காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அரச மரம் சிறப்பு, உங்களுக்கு தெரியும் மரத்தில் சிறந்த மரம் எதுனா அரச மரம்தான். அந்த அரச மரத்தில் இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரணும். இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 நாட்கள். அதுவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பு. இந்த 43 நாட்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். அந்த செஞ்சுக்கிட்டு வரும்போது திருமணத்தில் உள்ள நிறைய தடைகளெல்லாம் விலகும். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா புளிப்பு சேர்க்கவே கூடாது. இந்த புளிப்புலாம் வந்து சேர்க்காமல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் விலகும். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுன்னா வெள்ளியிலான செயின் அதை 20 நாட்கள் தொடர்ந்து கழுத்தில் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ அதை செய்யும்போது ஏன்னா வெள்ளின்றது சுக்கிரன், வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரனுடைய ஒரு நாள், அந்த சுக்கரனுடைய ஒரு நாட்களில் இதை செய்யும்போது உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 43 நாட்கள் தலையணை பக்கத்தில் இரவு நேரத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் அரச மரத்தில் ஊற்றணும். சரிங்க, அரச மரம் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மரத்துலையாவது ஊற்றலாம், தப்பு கிடையாது. அரச மரம் இருந்தால் சிறப்பு. அப்படி அரச மரத்தில் ஊற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது மரம் எல்லாம் வளர்ப்பீங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும், எல்லாம் ரோடோரத்தில் இருக்கும், ஆனால் சுத்தமான இடத்துல அந்த தண்ணியை ஊற்றுங்க. நிச்சயமாக 43 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுடைய திருமணத்திற்கான தடை தாமதங்கள்லாம் விலகும். அதே மாதிரி வெள்ளியிலான செயின் 20 நாட்கள் நீங்கள் கழுத்துலேயே போட்டுட்ருக்கணும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் புளிப்பை தவிர்த்துருங்க. புளி குழம்பு வச்சு சாப்பிட்றது, புளி கரைச்சி இது பண்ணுறது, அதே மாதிரி எலுமிச்சம் அதுவும் புளிப்பு தான், சரிங்களா? இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பு. சரி, 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எளிதில் முடியும் என்று எதிர்பார்த்த சில காரியங்களில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இழுபறியான தனவரவுலாம் கிடைக்கும். நுட்பமான சிந்தனைகளும் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க வசம்பம் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். பரணி நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு
கட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்க. தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு நீக்கிடுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல மிக கவனமாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் இன்னைக்கு தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அலைச்சல்களும், அதே மாதிரி மாலை வேலைக்கு பிறகு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதலும் இன்னைக்கு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலே வேகத்தோட விவேகத்தை காட்டுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க. சந்திராசமும் இருக்கிறதுனால தயிர் அன்னம் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லை வெறும் தயிர் சாப்பிட்டுட்டு போனால் கூட மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் 9 எண். அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காய் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், இன்றைய தினம் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதே சமயத்தில் இன்னைக்கு சுபமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம், சுகமான ஒரு நாளும் சொல்லலாம். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. எண்ணிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். சுப முயற்சியில் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பம். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் லாபங்கள் மேம்பட வாழ்க்கை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க எலுமிச்சக்கனியை கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் 4 எண். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள், இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். அதே மாதிரி அமைதியாக இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்க, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இயந்திரம், அதே மாதிரி கம்ப்யூட்டர், அந்தமாரி கணினி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இருக்கும். இருந்தாலும் நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். ஒரு செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி உங்களை விலகி இருந்தவர்கள் மூலம் ஓரளவுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாலை வேலைக்கு பிறகு. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி கொஞ்சம் தேவை. அதே மாதிரி வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்பில் எடுங்க, பச்சைக்கருப்பூரை வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண். 5 எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாகும். பூசம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ஒரு புதிய முயற்சிகள அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில விரயங்கள், செலவுகள் இதெல்லாம் நேரிடும். புதிய முதலீடு செய்வதை கொஞ்சம் நிறுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடெல்லாம் இப்போ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும்
அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நிதானத்தோட செயல்பாடு இருக்கட்டும். வேலையில் பொறுப்புகள்லாம் குறையும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, மூணு ஏலக்காய் மூணு லவங்க ஒரு சிறிய துண்டு பச்சைக்கற்பூரம் வச்சு மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள். தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் இருக்கும். ஒரு முறை காலஸ்திக்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மிக கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய கூட்டு தொழில் செய்கிறவங்க, கூட்டாளி கூடவே இருக்கிறவங்க, அவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பிரபலமானவர்கள் அறிமுகத்தால் புதிய நம்பிக்கை ஏற்படும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனி எடுங்க, அது கூட அருகம்புல் வச்சு கொண்டு போங்க, அற்புதமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்கார உபாதைகள்லாம் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறும். நினைத்த ஆசைகள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. சுபகாரி நிமித்தமான விரயங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றத்தின் மூலம் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். உங்களோட இருப்பரும் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, வசம்பு வைங்க, அது கூட வெட்டி வேறும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்கார விரயங்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. உங்களோடு இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். திடீர் பயணங்கள் மூலம் சோர்வுகளை ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஈடுபட்டு மனமகிழ்வீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க.
அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க செங்கல் தொழில், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி இந்த சிகப்பு கலரில் உள்ள எந்த விதமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க எலும்புச்சங்கனையாக அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டசை மேற்கு திசையின் ஒன்றாமேன் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுமை தேவை. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் குறையும். பயணங்களில் நிதானம் தேவை. வழக்கு சார்ந்த விஷயத்தில் சாதகமான முடிவுலாம் கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும், ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இன்றைய நாள். அதே மாதிரி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, மனைவியின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் மிகவும் கவனத்தை செலுத்துங்க, செலுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க, வெட்டி வேறு எடுங்க, அது கூட பச்சை கற்பரை வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசையன் ஆறாமேன். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஊராடும் நட்சத்திரக்காய் இன்னல்கள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரம் முடிவுலாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு நிறைந்த ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி வெளி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்கள் கைகூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வீங்க. புதுமையான சிந்தனைகள் மூலம் தொழிலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு டென்ஷன்லாம் குறையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்பில் எடுங்க, அது கூட வசமும் மட்டும் வச்சு கொண்டு போங்க. இன்றைக்கி அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் ஒன்பதாம் மீன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார பயணங்களால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்கார எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பணிவு, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அமைதி தேவையான ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக நடைபெறும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஏற்படும். தனவரில் வந்த தடைகள் எழுவரிகள்லாம் குறையும். கடினமான வேலையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும். மனதை உறுத்திய கவலைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பணிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செய்யுங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் செய்துட்டு போங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டசை மேற்கு திசை, அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறவல் நேரத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும், சதயம் நட்சத்திரம் இழுவரிகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். புதுவிதமான பயிற்சிகள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. கூட்டாளியும் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு நிலவக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனையிடையே புரிதலையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்குங்க. ஒரு முறை காலகஸ்திக்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒற்றுமை ஓங்கும்.
தன வரவு நன்றாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனால தன வரவில் கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் காலகஸ்திக்கு சென்று வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடும் துர்கை வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க வசமும் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிசயசை கிழக்கு திசை அதிசயம் நான்காம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உரட்டாதி நட்சத்திரக்க ஈர்ப்பு சக்தி இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லா ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ரேவதி நட்சத்திரக்கா பொறுமை அமைதி. அதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.